பதிமூணு வயசுல ஹார்மோன் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். பசங்களுக்கும் பதிமூணு வயசுல வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அவனுக்கும் ஒரு பிள்ளைய பார்த்தா நல்லா இருக்குன்னு தோணும், இந்த பிள்ளைக்கும் அவனை பார்த்தா நல்லா இருக்கும்னு தோணும். தோணலைனாதான் ஏதோ பிரச்சனை, டாக்டரை பார்க்கணும்னு அர்த்தம். தோணும் தான், பார்க்கணும்னு தோணும் தான், பார்ப்பாங்க தான், பேசுவாங்க தான், ஃபோன் நம்பர் ஷேர் பண்ணுவாங்க தான். ஹார்மோன்கள் அப்படித்தான் சொல்லும். அடுத்து ஹார்மோன் சொல்லும், ஃபோன் நம்பர் ஷேர் பண்ண சொல்லி, அதில் ஹாய் டியர் அப்படி ஏதாவது ஒரு செய்தி வந்துட்டா போதும், நின்ற இடத்துல இருந்து அப்படியே பறந்து கொண்டிருப்பாங்க. அதில் கட்டிலில் படுத்து கொண்டிருந்து ஹாய் டியர் மாதிரி ஏதாவது செய்தி வந்துருச்சுன்னா கட்டிலோடு பறந்து கொண்டிருப்பார்கள், அப்படியே பறப்பாங்க. அதில் ஏதாவது குரல் வந்து பேசி அந்த குரல் கேட்டுருச்சுன்னா ஏஆர் ரகுமான் இளையராஜா வாய்ஸ்லாம் என்னங்க வாய்ஸ், அடாடாடாடாடா அப்பா, அவ்வளவு ஒரு தேவாமிருதம். அந்த பிள்ளைக்கும் அப்படிதான் இருக்கும், அவனுக்கும் அப்படிதான் இருக்கும். எங்கேயாவது நேரில் பார்த்துட்டு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் ஈன் இழுத்து கொண்டு சிரித்து கொண்டார்கள் வச்சுக்கோங்களேன், என்ன தெரியுமா நடக்கும், பின்னாடி அப்படியே டம் டம் டம்னு 500 சீரியல் பல்ப் எரியும். எட்டு பேர் வயலின் வாசித்துக் கொண்டிருப்பார்கள், டான் 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 வயலின் வாசித்துக் கொண்டிருப்பார்கள். அப்படியே ஒரு 1000 பட்டாம்பூச்சி பறக்கும், எங்க இருந்தா அதை பிடிச்சி விடுறாங்கன்னு தெரியல, இல்ல கிராபிக்ஸான்னு தெரியல, அப்படியே ஓட்டி விடாதான் இருக்கும். மேல பார்த்தா ஒரு 1000 ரோஜா பூக்கள் பூத்து குலுங்கி கொண்டிருக்கும். எப்ப நேருக்கு நேர் பார்த்து ஈன் இழுத்து கொண்டு பேசி கொண்டிருக்கும் போது எல்லாம் தோணும். அடுத்து எங்கேயாவது போய் காஃபி குடிச்சிட்டு வருமா, எங்கேயாவது போவோமா, எங்கேயாவது சினிமாக்கு போவோமா, எங்கேயாவது சுத்துவோமா, முகத்துல வந்து முகமே தெரியாம கண்ணை மட்டும் விட்டுட்டு முழுசு துப்பட்டால கட்டிட்டு சுத்துவோமா, அப்படியே அடுத்த கட்டத்துக்கு போவாங்க. நான் கார் எடுத்துட்டு வரேன் ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஏமாத்திட்டு வந்துரு அப்படின்ட்டு, இவ எல்லார்ட்டையும் சொல்லிட்டு ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு சொல்லி ஏமாத்திட்டு, அம்மாவை ஏமாத்திட்டு, அப்பாவை ஏமாத்திட்டு, ஃப்ரெண்ட்ஸை ஏமாத்திட்டு, டீச்சர்ஸ் ஏமாத்திட்டு, காலேஜ் ஏமாத்திட்டு, ஹாஸ்டல் ஏமாத்திட்டு, எல்லாத்தையும் ஏமாத்திட்டு போயிருவா. அவன் ஒரு கார் எடுத்துட்டு வந்திருப்பான், நம்ம லவர் கூட தானே போறோம், நம்ம செல்லக்குட்டி கூட தானே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறி மகிழ்ச்சியா எல்லாரையும் ஏமாத்திரும்பா அப்படின்னு ஏறி போவா. அங்க அவன் ஒரு வீட்டு கூட்டு போயிருப்பான், அந்த வீட்டுல 20 பேர் இருக்கானுங்க. பொள்ளாச்சியில் நடந்தது இதுதான் தோழிகளே. ஒரு வீடியோ கேமரா வச்சிருக்கான், 21 பேர் சேர்ந்து அந்த பிள்ளைய சீரழிச்சு அதை வீடியோவா எடுத்து அவங்க அம்மா அப்பாக்கு திருப்பி அனுப்பி, இவ்வளவு பணம் இவ்வளவு நகை கொடுக்கலன்னா இன்டர்நெட்ல ரிலீஸ் பண்ணிடுவேன் சொல்லி அவன் அவ்வளவு பெரிய கோடீஸ்வரனான அந்த தருதலைகள் 4 பேர். அவனுங்களை பத்தி எனக்கு கவலையே இல்லை, நீ வாழ்ந்தா வாழ் செத்தாச்சாள் கைது பண்ணா பண்ணு பண்ணாட்டி போ, அந்த 4 பேரை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. என்ன கர்ச்சிப்புல வந்து மயக்க மருந்த கொட்டி மூக்குல வச்சு அப்படியே உங்களை கடத்திட்டு போனாங்களா, இல்ல தானா ஏறி போனாங்க. ஏன் ஏமாந்தீங்க, ஏன் ஏமாந்தீங்க, ஏமாறதுக்கான காலகட்டமா இந்த பள்ளி கல்லூரி வயது, ஏன் போனீங்க ஏமாத்திட்டு, ஏன் போன் நம்பர் ஷேர் பண்ணீங்க, எதுக்கு அன் டைம்ல மெசேஜ் வந்துச்சு, எதுக்கு அன் டைம்ல இங்க இருந்து மெசேஜ் போனுச்சு, இதுல என்ன மயக்கம், 13 வயசுல ஹார்மோன் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், கருப்பை தயாராயிருச்சுன்னு என்ன அர்த்தம், அதோட டெட் எண்ட் என்ன, அந்த ஹார்மோன்களோட ஒட்டுமொத்த வேலையுமே இதுதான், அந்த ஹார்மோன்கள் இப்படித்தான் வேலை செய்யும், இதைத்தான் செய்ய சொல்லும், எதிர்பாலின ஈர்ப்பை நோக்கி ஓட சொல்லும், அதோட டெட் எண்ட் எக்ஸ்ட்ரீம் எண்ட் என்ன. ஒரு குழந்தைய பெத்தெடுக்கணும் அவ்வளவுதான், நாயும் தான் குட்டி போடுது, பண்ணியும் தான் குட்டி போடுது, நமக்கு என்ன அவசரம், லட்சியம் இருக்கு, ஓடி ஆக வேண்டிய லட்சியம் இருக்கு ஒவ்வொரு பெண்ணுக்கும், என்ன அவசரம், யார் பதில் சொல்றது இப்ப அந்த பிள்ளையோட அலறலுக்கு. தெளிவாக சொல்றேன் பிள்ளைகளே, நல்ல மனசுல வச்சுக்கோங்க, எந்த ஒரு ஆண் பிள்ளையும் நம்பி அவன் தோளுக்காக ஏங்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு மிகப்பெரிய கனவும் லட்சியமும் இருக்கு, பெண்மை பேராற்றல்ங்கிற மிகப்பெரிய ஆற்றல் இயற்கை உங்களுக்கு கொடுத்திருக்கு, அதை நோக்கி ஓடுங்க. 23 வயசுல 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற இடத்துக்கு வந்து நில்லுங்க. ஐயோ எனக்கு இதுக்கு முன்னாடி இவ்வளவு குழப்பம் இருந்துச்சு, இதெல்லாம் கேட்ட பிறகு இதுல இருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறேன், ஆனா அவன் என்ன பின்னாடியேதான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான், இதுல இருந்து எப்படி வெளியே வரதுன்னு தெரியல, எனக்கு குழப்பமா இருக்கு பயமா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா, இந்த நொடி அத்தனையும் தூக்கி எரிஞ்சிட்டு வீட்டுல இன்னைக்கு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க, அம்மா வயிற்றுக்குள்ள இருந்து வெளியே வந்துட்டு இருக்கீங்க, இங்க வாலி வாலியாக ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கு, அவ கத்தி கொண்டிருக்கா உயிர் போராட்டத்துல, அந்த காட்சியை கண்ணு முன்னாடி ஒரு 10 முறை கற்பனை செஞ்சு பாருங்க, 10 முறை கழிச்சு திரும்பி கண்ணை திறந்து பாத்தீங்கன்னா இருட்டு அறைக்குள்ள இருந்தாலும் உங்க வாழ்க்கை வெளிச்சமா தெரியும், எவ்வளவு பெரிய பேரழகனோட முகமா இருந்தாலும் கரைஞ்சு அடிச்சு ஓடிடும் வெளியே. அதன் பிறகு உங்க லட்சியத்துல கவனத்தை செலுத்துங்க, நல்லா படிங்க, கல்லூரி போல பள்ளி போல மகிழ்ச்சியாக இருப்பதற்குரிய ஒரு களம் உங்க வாழ்நாள்ல இனி கிடைக்காது, உங்க வாழ்நாள்ல கிடைக்கவே கிடைக்காது, அதை மகிழ்ச்சியோட இருந்து ஜம்முன்னு ஹாப்பியா இருங்க. இதெல்லாம் பயிற்சி செஞ்சுட்டு வந்த பிறகும் எவனாச்சும் வந்து இல்ல நீ இல்லனா நான் செத்துருவேன், நீ இல்லாம என்னால இருக்க முடியாது, செத்து போறேன்னு சொன்னா யோசிக்காம சொல்லுங்க ஆல் தி பெஸ்ட், நல்லா செத்துட்டு அப்புறம் பிறந்து வாங்க, ஒண்ணும் இங்க குறைய போறது இல்ல, ஆல் தி பெஸ்ட், ஹாப்பியா சொல்லிட்டு வந்துகிட்டே இருங்க. எந்த ஒரு ஆணுக்கான ப்ராடக்டும் பொம்பளை பிள்ளை கிடையாது. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, கணவர் இருக்காரு, என் பையன் இருக்கான், அவர்களுக்காக மட்டும் நான் பறக்கல, நான் ஒரு 10 பிள்ளைகளை ஆண் பிள்ளைகளை வளர்த்து கொண்டிருக்கேன், அவர்களுக்காக மட்டும் நான் பறக்கல,
இந்த இந்த பகுதி குடும்பம் அப்படிங்கிற பகுதி என் வாழ்நாள்ல சில பகுதி அவ்வளவுதான். அதுக்கு மட்டும் நான் ப்ராடக்டாக இங்க அமைக்கப்படல. எனக்கென்று லட்சிய கனவுகள் இருக்கு. இனி ஒரு அனிதா சாகக்கூடாது. அந்த இடத்துக்கு கிராம பிள்ளைகள் 100 பேரையாவது மருத்துவர்களாக்கி கிராம சேவை செய்யறதுக்காக அவங்களை கொண்டு வந்து நிப்பாட்ட வேண்டிய அவசியம் இருக்கு. இனி ஒரு பெண் பிள்ளை பாலியல் வன்கொடுமையால சாகக்கூடாது. ஒவ்வொரு கிராமத்திலையும் கிராம விழிப்புணர்வு கூடம் இருக்கிற மாதிரி, ஒவ்வொரு கிராமத்திலையும் கிராம சுகாதார நிலையம் இருக்கிற மாதிரி பெண் பிள்ளைகள் பாதுகாப்பு மையத்தை சொந்த செலவுல ஏற்படுத்தி இதை செஞ்சு தொலைங்கடான அரசாங்கத்துக்கு சொல்ல வேண்டிய அவசியம் லட்சியம் இருக்கு. இதற்காக உலகம் முழுதும் சுற்றி ஒட்டுமொத்த உலக அரங்கத்தையும் நற்றமிழால் கைப்பற்றி அதற்கான பொருளாதாரத்தை திரட்டி கொண்டு வந்து செய்ய வேண்டிய ஏகப்பட்ட லட்சிய கனவுகள் இருக்கும் போது ஒரு பெண் ஆணுக்கான ப்ராடக்ட் கிடையாது. மிக தெளிவாக உங்க இதயத்துல எழுதி வச்சுக்கோங்க. சாகர வரைக்கும் மறக்க கூடாது. ஓடுங்க, 23 வயசு வரைக்கும் ஓடுங்க. அவ்வளவு பெரிய இடத்துக்கு யாராலும் இனி வர முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு ஒவ்வொரு பெண் பிள்ளையும் ஓடுங்க. ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் என்ன இருக்கு எதிர்பாலின ஈர்ப்பு சம்பந்தமான்னு திரும்பி பார்ப்போம். அது வரைக்கும் எந்த ஆண் பிள்ளையும் நம்ப வேண்டியது இல்லை.